Hello friends, welcome back to Civil Engineer Videos channel. So, இன்னைக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து கன்சா 10,000 சப்ஸ்கிரைபர் வந்திருக்கு. அது எல்லாத்துக்குமே நீங்க தான் காரணம். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம சேனல் இன்னும் பல இதை வந்து அடையிறதுக்கு நீங்க கண்டிப்பா சப்போர்ட் பண்ணணும். ஸோ இன்னைக்கு நம்ம வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, அதாவது இப்போ நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க, இப்போ லேட்டஸ்டா அதாவது மெட்டீரியல் ரிலேட்டட் எல்லாமே அதிகமாயிருச்சுல, இந்த சமயத்தில் ஒரு வீடு கட்டணும் அப்படின்றப்போ எந்த அளவுக்கு வந்து காஸ்ட் ஆகும், செலவாகும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அது வந்து நாம் ஒரே வீடியோவாக போடாமல் கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப், அதாவது ஃபஸ்ட்டு வந்து காலம் போடுறதுக்கு எவ்வளோ, பீம் போடுறதுக்கு எவ்வளோ, நெக்ஸ்ட் வந்து ஸ்லாப் அது மாதிரி போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்றைக்கி வந்து ஒரு காலம் போடுறதுக்கு வந்து எவ்வளோ செலவாகும் அப்படின்றத வந்து பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து 1 ft × 9 in, அதாவது 1¾ inch காலம் வந்து போடுறதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க நமக்கு தேவையானது வந்து எக்ஸ்கவேஷன் காஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஸ்டீல் காஸ்ட்டு, காங்கிரீட்டுக்கு வந்து எவ்வளோ ஆகும், லேபர் காஸ்ட். இதை வந்து நாளையே வந்து நம்ம வந்து கூட்டினாலே நமக்கு வந்து ஒரு பில்லர் போடுறதுக்கு, அதாவது ஒரு காலம் எழுப்புறதுக்கு நமக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகுன்றது வந்து தெரிஞ்சிடும். ஸோ அந்த காலம் டீட்டெயில்ஸ் வந்து இதுதான், 1 ft × 9 in லென்த்து. ஓகேங்களா, நான் வந்து காலம் ராடு வந்து 16mm ராடு வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ரிங்கு வந்து 8mm ரிங் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் கீழே வந்து ஃபவுண்டேஷனுக்கு வந்து நான் வந்து 10mm ராடு, அதாவது கீழே வந்து ஃபவுண்டேஷன் வந்து போடுவோம் தெரியுங்களா, ஃபுட்டிங் அப்படின்னு சொல்லுவோம், அதுக்கு வந்து நான் வந்து 10mm ராடு வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபவுண்டேஷனோட லென்த் அண்ட் பிரெத் பார்த்தீங்கன்னா 4 ft × 4 ft, அதாவது டோட்டல் லென்த் வந்து காங்கிரீட்டோட 4 ft × 4 ft. ஒன்லி அந்த ராட் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 ft 9 in × 3 ft 9 in, இதுதான் வந்து ராட் டீட்டெயில்ஸு. ஸோ நமக்கு கிவன் டீட்டெயில்ஸ் எல்லாமே கிடச்சிருச்சு. ஸோ எக்ஸ்கவேஷன் காஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு 400 rupees வந்து போட்டுக்கிறேன், அதாவது ஒரு மணி நேரத்துக்கு கிட்டத்தட்ட நமக்கு வந்து 800 rupees வந்து வாங்குற சார்ஜ் பண்ணுறாங்க. இதில் நமக்கு JCBக்கு நான் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 5 ft வரைக்கும் தான் கீழே வந்து நோண்டுவோம். ஸோ அதுக்கு வந்து நமக்கு ஒரு மணி நேரம் ஆகாது, இருந்தாலும் நான் வந்து ஒரு 400 rupees வந்து போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஸ்டீல் காஸ்ட்டை வந்து கண்டுபிடிக்கணும். ஸ்டீல் காஸ்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்றப்போ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து என்ன சொல்கிறது, ஃபவுண்டேஷனோட ஸ்டீல் லென்த்து, ஃபவுண்டேஷன் நமக்கு வந்து கண்டுபிடிக்க வேண்டியது ஃபவுண்டேஷனோட, ஃபவுண்டேஷனில் வந்து ஸ்டீல் யூஸ் பண்ணுவோம், இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபவுண்டேஷனில் வந்து ஸ்டீல் யூஸ் பண்ணுவோம், ப்ளஸ் வந்து காலம் ராட்ஸ் ரெண்டுத்தில் தான் வந்து ஸ்டீல் யூஸ் பண்ணுவோம். இதுக்கு வந்து நம்ம வந்து என்ன எவ்வளோ லென்த்து எவ்வளோ மீட்டர் வந்து கண்டுபிடிச்சிட்டோம்னா அதோட வெயிட்டை வச்சு காஸ்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபவுண்டேஷன் ஸ்டீல், ஓகேங்களா, நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி 3 ft 9 in × 3 ft 9 in தான். அப்படின்றப்போ அதாவது என்ன சொல்கிறது, இதோட லென்த் வந்து 3 ft 9 in ப்ளஸ்ஸு இந்த 3 in ஏன் போட்டிருக்கேன் அப்படின்னா நான் வந்து பாக்ஸ் டைப்பில் வந்து போட்டிருக்கேன், அதாவது இதோட இது வந்து 3 in. ஓகேங்களா, உங்களுக்கு வந்து இது கேமராவில் தெரியுதான்னு சா அந்தளவு கிளாரிட்டி இருக்காது, மன்னிச்சுக்கோங்க. ஸோ இது வந்து 3 in வருது. ஸோ டோட்டலாக வந்து நமக்கு வந்து 4 ft, அதாவது ஃபவுண்டேஷன் ராடோட டோட்டல் லென்த் வந்து 4 ft வந்து வருது. ஸோ அப்படின்றப்போ நமக்கு டோட்டலாக எவ்வளோ ராட்ஸ் தேவை அப்படின்றப்போ இந்த சைடு வந்து 5 rods, அதே மாதிரி இந்த சைடு 5 rods, ஏன்னா நம்ம வந்து ஸ்கொயர் காலம் தான் போடுறோம், அதனால் 5 + 5 = 10 rods வந்து தேவை. ஸோ டோட்டல் அப்படின்றப்போ டோட்டல் லென்த் ஆஃப் ஃபவுண்டேஷன் வந்து அதாவது 10 numbers தேவை, அதே மாதிரி ஒரு ராடோட லென்த் வந்து 4 ft நம்ம போடுறோம். அப்படின்றப்போ டோட்டலாக 40 ft லென்த் வந்து நமக்கு தேவைப்படுது. அந்த 40 ft வந்து நான் மீட்டரை வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ 13 meter லென்த் ஆஃப் ராடு வந்து, அதாவது 10mm ராடு வந்து 13 meter லென்த் வந்து தேவைப்படுது. நெக்ஸ்ட் வந்து காலம் ராடோட லென்த், ஓகேங்களா, அதாவது இங்கேருந்து இந்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதிலிருந்து அதாவது டோட்டலாக வந்து 14 ft ஹைட், அதாவது இங்கேருந்து இது வரைக்கும் 14 ft, ப்ளஸ் கீழே வந்து வந்து ப்ளஸ் இந்த பெண்டாக இருக்குங்க தெரியுங்களா, இது டோட்டல் லென்த் வந்து நான் 1 ft வந்து கன்சிடர் பண்ணிக்கிறேன். அப்படின்றப்போ 15 ft. ஸோ அப்படின்றப்போ காலம் ராடோட டோட்டல் லென்த் வந்து 15 ft வருது. ஸோ டோட்டலாக வந்து நம்ம 4 நம்பர் ஆஃப் ராட்ஸ் வந்து யூஸ், காலம் ராட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்படின்றப்போ 4 × 15 நமக்கு வந்து 60 ft வருது. ஸோ நான் அதையும் வந்து மீட்டரில் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிறேன், 19 meter டோட்டல் லென்த் ஆஃப் காலம் ராட்ஸ் வந்து தேவைப்படுது. ஸோ இப்போ வந்து நம்ம ரெண்டு கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து நமக்கு பேலன்ஸ் இருக்குது வந்து ரிங் மட்டும்தான் பேலன்ஸ், ஓகேங்களா, அந்த ரிங்ஸுக்கு வந்து எவ்வளோ லென்த் அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ லென்த் ஆஃப் த ரிங் வந்து பார்த்தீங்கன்னா 10 in × 10 in, அதாவது நான் இந்த சைடு 1 ft எடுத்துக்க இடத்துல வந்து 10 in × 10 in எடுத்திருக்கேன், அதே மாதிரி 9 in இருக்கிற இடத்துல வந்து 7 in × 7 in வந்து நான் எடுத்துக்கிறேன், ஓகேங்களா, ப்ளஸ் இந்த இடத்துல இருக்குது தெரியுங்களா, இது வந்து 2 2 in வந்த மாதிரி எடுத்துருக்கனால 4 in எடுத்திருக்கேன். ஸோ டோட்டலாக பார்க்கும்போது நமக்கு வந்து 38 in வந்து வருது. அப்படின்றப்போ அதை நான் ஃபீட்டில் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன், 3 ft 2 in வருது. ஸோ நமக்கு வந்து டோட்டல் ரிங்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நான் ஸ்பேசிங் வந்து 6 in விட்டுருக்கேன். அப்படின்றப்போ 14 ft லென்த்தில் நான் 6 in ஸ்பேசிங் வைக்கும்போது நமக்கு 28 number ஆஃப் ரிங்ஸ் வந்து வருது. அப்படின்றப்போ நமக்கு டோட்டல் லென்த் ஆஃப் ரிங் வந்து 28 வருது. ஸோ 28 × 3 ft 2 in, இந்த 3 ft 2 in வேற ஒன்றும் கிடையாது, லென்த் ஆஃப் ரிங்காக தான் நம்ம கண்டுபிடிச்சிருந்தீங்களா, அதுதான். ஸோ அப்படின்றப்ப 89 ft ஆஃப் லென்த் ஆஃப்
89 feet வந்து டோட்டல் லென்த் ஆஃப் ரிங் வந்து தேவைப்படுது. ஸோ அதையும் நான் வந்து மீட்டரில் கன்வெர்ட் பண்ணும்போது நமக்கு வந்து 28 மீட்டர் வந்து தேவைப்படுது. அதாவது ரிங்கு, அதாவது 8mm ரிங் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். 8mm ரிங்க்கு வந்து டோட்டலாக வந்து நமக்கு வந்து 28 மீட்டர் வந்து தேவைப்படுது. ஸோ இதை வந்து மீட்டர் வந்து கண்டுபிடிச்சு, எவ்வளோ மீட்டர் ராடு வந்து தேவைப்படுதுன்னு கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இப்போ இதோட வெயிட் வந்து கண்டுபிடிச்சா நம்ம வந்து காஸ்ட்டு வந்து கண்டுபிடிச்சிடலாம், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு மீட்டர் வெயிட் ஃபார் 10mm ராடு, அதாவது நம்ம கீழே வந்து ஃபவுண்டேஷன் வந்து 10mm ராடு வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அதோட ஒரு மீட்டர் வெயிட், அதோட ஒரு மீட்ரு வெயிட் வந்து 0.67 மீட்டர். ஸோ டோட்டலாக நமக்கு வந்து 13 மீட்ரு வந்து தேவை. ஸோ 13 × 0.617 போடும்போது நமக்கு வந்து 8 கேஜிஸ் ஆஃப் ஸ்டீல் வந்து தேவைப்படுது. எது 10mm வந்து 8 கேஜிஸ் தேவைப்படுது. அதே மாதிரி 16mm, அதாவது காலம் ராட் அப்படின்னு சொல்லுவோம், காலம் ராட் வந்து ஒரு மீட்டரோட வெயிட் வந்து 1.58 கேஜி அப்படின்றப்போ நமக்கு 19 மீட்ரு வந்து தேவை டோட்டலாக. ஸோ 19 × 1.58 போடும்போது 30 கேஜி, ஓகேங்களா? 30 கேஜி வந்து தேவைப்படுது காலம் ராட் மட்டும். அதுக்கப்புறம் வந்து 1 மீட்டர் வெயிட் ஆஃப் 8mm ராட் வந்து 0.395. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சோம் 28 மீட்ரு வந்து டோட்டல் நமக்கு வந்து தேவைப்படுது. ஸோ 28 × 0.395 போடும்போது நமக்கு வந்து 11 கேஜிஸ் ஆஃப் 8mm ராட் வந்து தேவைப்படுது. ஸோ 8 கேஜி வந்து 10mm, 30 கேஜி வந்து 16mm, 11 கேஜி வந்து நமக்கு 8mm ராடு வந்து தேவைப்படுது. ஸோ இது டோட்டலாக நமக்கு எவ்வளோ கேஜி அப்படின்றப்போ 49 கேஜி. ஸோ நான் அப்ராக்சிமேட்டாக ஒரு 50 கேஜி அந்த மாதிரி நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ 50 கேஜின்றப்போ நமக்கு வந்து ஒரு கேஜியோட ஸ்டீல் வந்து இப்போ 70 rupees நான் வந்து போட்டிருக்கேன். உங்கள் ஏரியாவில் வந்து எந்த அளவுக்கு ரேட் போதோ அந்த ரேட்டை வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ 50 × 70 போடும்போது 3500 rupees வந்து ஆகுது, ஒன்லி ஃபார் ஸ்டீலுக்கு மட்டும்தான், ஓகேங்களா? அப்படின்றப்போ ஃபஸ்ட்டு எக்ஸ்கேவேஷனுக்கு வந்து 400 rupees, நெக்ஸ்ட் வந்து ஸ்டீலுக்கு வந்து நமக்கு வந்து எவ்வளோ ஆகுதுன்னா 3500 rupees வந்து ஆகுது, 3500 rupees வந்து ஆகுது, ஓகேங்களா? இப்போ ஸ்டீல் வந்து கண்டுபிடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காங்க்ரீட் காஸ்ட் வந்து கண்டுபிடிக்கணும், ஓகேங்களா? காங்க்ரீட் வந்து நமக்கு வந்து டோட்டலாக ஃபஸ்ட்டு எவ்வளோ எம்கியூ போகுதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபவுண்டேஷனோட லென்த் அந்த பிரெத் வந்து நமக்கு ஃபஸ்ட்டே தெரியும், 4 feet × 4 feet × 0.5. இந்த 0.5 நான் ஏன் போட்டிருக்கேன் அப்படின்னா, இப்போது இது வந்து லென்த்து வந்து 4 feet இருக்குது, ப்ளஸ்ஸு இதோட டோட்டல் காங்க்ரீட் திக்னஸ் வந்து 6 inches கொடுத்துருக்கேன். அந்த 6 inches வந்து நான் இங்கே வந்து 0.5 போட்டிருக்கேன். ஸோ அப்படின்றப்போ நமக்கு வந்து டோட்டலாக 8 cubic feet வந்து வருது. அதே மாதிரி காலமோட டோட்டல் லென்த் வந்து 14 feet, ஓகேங்களா? ஸோ 14 feet × பிரெத்து வந்து 1, வித்து வந்து 9 inches வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அப்படின்றப்போ 14 × 1 × 0.75, இந்த 0.75 ஏன் அப்படின்னா 9 inches தான் வந்து நான் 0.75 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ டோட்டலாக போடும்போது நமக்கு வந்து 10 cubic feet வந்து வருது, ஓகேங்களா? இப்போ 10 + 8 போடும்போது நமக்கு வந்து 18 cubic feet வந்து டோட்டலாக, அதாவது அந்த பில்லர் வந்து கீழேருந்து ஃபவுண்டேஷன்லேருந்து மேலே வரைக்கும் போடுறதுக்கு நமக்கு வந்து 18 cubic feet வந்து தேவைப்படுது. நான் அதை வந்து கியூபிக் மீட்டராக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். 18 cubic feet கியூபிக் மீட்டராக கன்வெர்ட் பண்ணும்போது நமக்கு வந்து 0.5097 cubic meter வந்து வருது, ஓகேங்களா? அப்படின்றப்போ ஒரு கியூபிக் மீட்டர் காஸ்ட் ஆஃப் ஆரம்பிச்சு வந்து 6500 rupees. நான் வந்து எங்கள் ஏரியா ரேட் வந்து போட்டிருக்கேன், உங்களுக்கு தேவைன்னா உங்கள் ஏரியாவில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு, இல்லை ஒரு கியூபிக் மீட்டருக்கு வந்து நம்ம எவ்வளோ சிமெண்ட் யூஸ் பண்ணோம் அது மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ அப்படின்றப்போ நமக்கு வந்து டோட்டலாக 3313 rupees வந்து வருது, 3313 rupees ஆஃப் காஸ்ட் வந்து காங்க்ரீட்டுக்கு வந்து வருது. ஸோ இப்போ நமக்கு வந்து எக்ஸ்கேவேஷன் காஸ்ட் தெரிஞ்சிருச்சு, ஸ்டீல் காஸ்ட் வந்து தெரிஞ்சிருச்சு, அதே மாதிரி காங்க்ரீட் காஸ்ட்டும் வந்து தெரிஞ்சிருச்சு. நமக்கு இன்னும் லேபர் காஸ்ட் மட்டும் தேவை. ஸோ லேபருக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்றப்போ, அதாவது நமக்கு வந்து சைட் க்ளீன் பண்ணுவோம், அதுக்கு வந்து நம்ம நார்மலாக ஒரு பெரிய பில்டிங் அப்படின்றப்போ மொத்தமாக க்ளீன் பண்ணுவோம். நான் அதை விட்டுட்டு ஒரு பிட்டுக்கு மட்டும் வந்து 200 rupees வந்து போட்டுக்கிறேன், ப்ளஸ் ராட் பைண்டிங் அண்ட் சென்டரிங் ஒர்க் வந்து 1000 rupees, அதாவது ரெண்டு பேருக்கு 500 மாதிரி டிவைட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஒரு மேசன் ஒரு ஹெல்ப்பருக்கு வந்து 1000 rupees போடுறேன். ஸோ டோட்டலாக வந்து நமக்கு வந்து 2200 rupees வந்து லேபர் சார்ஜ் வந்து ஆகுது. ஸோ அப்படின்றப்போ 200 rupees வந்து லேபர் காஸ்ட், டோட்டல் லேபர் காஸ்ட். ஸோ இப்போ நமக்கு தேவையானது வந்து எக்ஸ்கேவேஷன் காஸ்ட் கிடச்சிருச்சு, ஸ்டீல் காஸ்ட் கிடச்சிருச்சு, காங்க்ரீட் காஸ்ட் கிடச்சிருச்சு, லேபர் காஸ்ட் கிடச்சிருச்சு, ஓகேங்களா? அப்படின்றப்போ நமக்கு டோட்டலாக வந்து எவ்வளோ ஆகுன்றதப்போ 400 + 3500 + 3313 + 2200 = டோட்டலாக வந்து நமக்கு 9413 rupees வந்து ஆகுது. என்னது, நம்ம வந்து ஒரு பில்லர் வந்து ஒரு காலம் வந்து கீழே ஃபவுண்டேஷன்லேருந்து ஒரு 15 feet சைட்டை வந்து போடுறதுக்கு வந்து நமக்கு வந்து இவ்வளோ அமௌண்ட் வந்து தேவைப்படுது. ஸோ இதிலே நமக்கு வந்து தெரிய வந்துடும் இது வந்து இப்போ ப்ரெசென்ட் காஸ்ட்டுக்கு எவ்வளோ ஆகுன்னு சொல்லியிருக்கேன். இதே மாதிரி வந்து ஸ்லாபுக்கும் சரி பீமுக்கும் சரி ஒவ்வொன்றதுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இது மாதிரி வரும். அது வந்து நீங்கள் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து போடுறேன், அதை வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவில் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் மறக்காமல் வந்து உங்கள் டவுட்டை வந்து கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.